ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட ஆசை கனவு எல்லாமே வந்து இந்த வருஷத்தில் நிறைவேறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டே மார்னிங் அஸ் யூஷுவல் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவான டேவாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே என்ன பண்ணினேன் அப்படின்னா, பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ப்ளஸ் வந்து தீர்த்தப்பொடி, மஞ்சள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பன்னீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வைக்கிறேன். அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் எப்போ பூஜை ரூமுக்கு போனாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி குங்குமமும் பார்த்திங்கன்னா தாழம்பூ குங்குமம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டேன். ஸோ நைட்டே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். கரெக்டாக இந்த வேலை முடிக்கவே எனக்கு 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா பூஜை சாமி பொருள் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி டைம் இருந்துச்சு. ஸோ வந்து கரெக்டாக 12:00 எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேக்கு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு கேக் வாங்கிட்டு அதை தான் நாங்கள் கட் பண்ணோம். கூப்பிட்டு வந்து கேக்கை பார்த்தோன்னே கட் பண்ண மாட்டேன்ட்டான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நியூ இயர்க்கு ஒரு கேக் கட்டிங் ப்ளஸ் டான்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மூடை வந்து நாங்கள் ஜாலி பண்ணிவிட்டு அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நடந்துச்சு. ஸோ ஜாலியாக கேக்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டான்ஸும் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்றதுனால ஒரு 12:30, 12:45 அந்த டைம்லலாம் படுக்க வச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு அஸ் யூஷுவல் வந்து வாசல்லாம் கூட்டி பெருக்கி எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஸோ அதே கையோடு வந்து பூஜைக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது அவசரமாக போட்டேன். எனக்கு வந்து கரெக்டான கோலம் அமையல. டக்குன்னு ஒரு கோலத்தை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு ப்ளஸ் கலர் காம்பினேஷன் கூட ஒழுங்காக கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிடணும். ப்ளஸ் வந்து அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையும் பண்ணணும். அப்போ தான் அதோட பலன் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இந்த கோலம் வந்து வேக வேகமாக போட்டேன் நான். ஸோ ஓரளவுக்கு தான் இருந்தது. ஹஸ்பண்ட் கூட சொன்னார், என்னப்பா கோலம் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அவசரமாக தான் போட்டேன் இந்த கோலத்தை. கோலம் போட்டு முடிச்சுட்டு அதோட வந்து கிச்சன்லேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். கிச்சன்லேயும் லைட்டாக குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி செடிக்கும் போய் குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு 3 விளக்குக்கும் வந்து பூவை வச்சுக்கிறேன். வாசலில் 2 விளக்கு, 1 விளக்கு வந்து துளசி செடிக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு வாசலையே ஃபஸ்ட்டு விளக்கேற்றி ஆரம்பித்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம ரூம்லேயும் வந்து பூஜை ரூம்லேயே வந்து பூவெல்லாம் அப்போதைக்கு தான் வச்சேன். நைட்டு வந்து எனக்கு டைமே இல்லை. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கவே எனக்கு வந்து ஒரு 12:00 ஆகிடுச்சா. ஸோ அதுக்கு மேலே பூ அலங்காரம் அப்புறம் அந்த லக்ஷ்மி குபேரருக்கு பூஜையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் மார்னிங் 3 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது, ரொம்ப சோர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நான் தூங்கிட்டேன். சரி, ஏர்லியாக 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோன்னா மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கோலம் கூட அவசரமாக போட்டுட்டு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண வந்துட்டேன்.
சொப்புவெல்லாம் வச்சுட்டு பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வீடு ஃபுல்லாக வந்து தீப தூப ஆர்த்தி காட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து முதல் நாள் வருஷத்தில் முதல் நாள் நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதனாலே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ லாஸ்ட் இந்த போன வருஷம் எண்டில் கடைசி வெள்ளிக்கிழமையும் பண்ணியாச்சு. இந்த வருஷத்துக்கு மொத்த நாளும் வந்து லக்ஷ்மி குபேரரோட ஆசையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த வருஷத்தை. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்த டே எனக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து பூஜை ஃபுல்லாக முடிச்சுட்டு உடனே வந்து இதையும் அரேஞ்ச் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 108 போட்டு சொல்லி காயின் ப்ளஸ் பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பஞ்ச கவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றும்போது ஒரு யாகம் வளர்த்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்ச கவ்யம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருள்லேருந்து செய்யக்கூடிய விளக்கு இது. பால், தயிர், நெய், கோமியம் ப்ளஸ் சாணம் இதெல்லாம் கலந்து சம அளவில் எடுத்து அதுக்கான குவான்டிட்டி எவ்வளோ அளவுக்கு ஒரு பொருளையும் வந்து எடுத்து அழகாக இந்த விளக்கை செஞ்சு இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து ரீசெண்டாக எல்லாருமே இதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அது விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிரும். எப்படி நமக்கு வந்து சாம்பிராணி எரியுமோ ஸோ அதே மாதிரி எரிஞ்சிரும். அதோடய ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு. நம்ம எப்படி புது வீடெல்லாம் கட்டிட்டு நம்ம பால் காய்ச்ச போகிறப்ப ஒரு யாகம் வளர்க்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் தான் வருது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த விளக்கை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து ஏற்றும் போது அந்த யாகம் வளர்த்ததுக்கான பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட திரியோட கொடுப்பாங்க. ஸோ திரி போட்டு நீங்கள் வந்து இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி எரிக்கலாம். மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மெல் வந்து வேறு மாதிரி அடிக்கும். பட் வந்து நெய்யில் நீங்கள் பசு நெய்யில் வந்து ஊற்றி இதை வந்து எரிய வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பஞ்சகவிய விளக்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவே நான் ஆட் பண்ணேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிராணிக்கு நிகராக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த யாகம் வளர்க்குறப்போ அடிக்கிற ஸ்மெல்லு ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஸ்மெல்லு. ஸோ அது கிடைக்கணும் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக அது வேணும்னா நீங்கள் வந்து சாம்பிராணி புகை காட்டுற மாதிரி அது நல்லா எரியும் போதே புகை வரும் இல்லையா. ஸோ அப்போ வீடு ஃபுல்லாக நீங்கள் காட்டலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதுக்கு வந்து தனியாக ஒரு பிளேட் வச்சு கூட நீங்கள் விளக்கு மாதிரி ஏற்றலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றுவீங்கள்ல, ஸோ அதோட சேர்த்தே வந்து நீங்கள் இதை ஏற்றலாம். இன்னொன்று இது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கங்கு கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் விபூதியாக கூட எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது அந்த பஞ்ச பொருள் 5 பொருளும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, பசுக்கிட்டேருந்து கிடைக்கிறது சாணம், கோமியம், பால், நெய், தயிர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றுக்குமே. ஏன்னா இப்போ புது வீடெல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு முதல்ல நம்ம கொண்டு வர்றது பசுவை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. இன்னொன்று வீடு முழுக்க கோமியம் தெளிப்பாங்க, வாசலில் சாணம் ஒழுகுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அதெல்லாமே செய்யும்போது நெகட்டிவிட்டி நம்மளை வந்து பக்கத்திலே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பஞ்ச கவ்ய விளக்கு அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ இல்லை, முன்னாடி காலத்துலேருந்து இருக்குது. இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வருது இதெல்லாம் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேயே வந்து இந்த பஞ்ச கவ்ய விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளடைவில் தான் அகல் விளக்கு, அதுக்கப்புறம் பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு வரைக்கும் வந்துருச்சு. முதல் நம்ம முன்னோர்கள் ஏற்றுனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கு தான். ஸோ முன்னோர்கள் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை தான் நமக்கு தொடங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பஞ்சகவிய விளக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம வீட்டிலேயே கூட செய்யலான்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது. ஸோ கடையில் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு விளக்கு 5 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் எப்படி சாம்பிராணி புகை காட்டுவீங்களோ அந்த மாதிரி வந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு சாம்பிராணி புகையை காட்டிட்டு
அந்த அந்த சாம்பலை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போனாலும் நீங்கள் எடுத்து விபூதியாக அதை இட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பஞ்சகவிய விளக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் இல்லைன்னா நல்ல நெய்யில் நீங்கள் வந்து அந்த ஏற்றி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விளக்கு இது. ஏன்னா வீட்டில் ஏற்றும் போது நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை அண்டவே அண்டாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.